அடுத்தது ஸ்ரீவித்யா ஐயர். மாண்டா திருவடியே சரணம், ஆச்சாரிய திருவடியே சரணம், ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லே, ஸ்ரீரங்கராஜ ஹரிசந்தன யோக திருஷ்யாம், சாட்சா க்ஷமா கருணையா கமலாமி வாண்யா, கோதாம் அனன்ய சரண சரணம் பிரபத்தே. ஐயே, இன்னைக்கு 11வது பாசுரமான கற்றுக்கரவை சொல்றேன். கற்றுக்கரவை கணங்கள் பல கலந்து சிற்றார் திருநடியே சென்று செரிச்செய்யும், குற்றமொன்றில்லாத கோவரோட பொற்கொடியே, குற்ற வல்லுள் குணமையிலே கூதரார் சிற்றத்த தோழிமார் எல்லாரும் வந்து தென் முற்றம் புகுந்த முகிவண்ண பேப்பாட, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ எற்று குரங்கும் பொருளேலோ எம்பாவாய். இந்த பாசுரம் ராமானுஜத்துக்கு எப்படி பொருந்தும் என்று பார்ப்போம். கற்று நாராயண திவ்ய பிரபந்தங்களையும் இதிகாச புராணங்களையும் சகல சாஸ்திரங்களையும் கற்று அறிந்தவர். கரவை கரங்கள் பல கரந்து பசுவின் உடலில் 14 லோகங்கள் உள்ளன. அதுபோல் ஆச்சாரியர்களும் 14 வித்தைகளையும் தன்னுள் வைத்துக் கொண்டு உள்ளனர். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களிடம் இருந்து அர்த்தங்களை கேட்டார். திருப்பள்ளியே உணர வேண்டும். நின் முற்றம் புகுந்து
ஆச்சாரியனான உன்னுடைய திருமாளிகையை வாசலில் வந்து முகிழ்வண்ணன் வேறுபாட முகிழ்வண்ணனான அழகிய மணவாளனின் திருநாமத்தை ஆசையுடன் பாட சிற்றாரே பேசாரே சிற்றவேண்டாம் பேச சிந்திப்பே அமையும் அப்படியானால் சிற்ற வேண்டாம் சிந்திப்பே அமையும் பேச வேண்டாம் யோசித்தாலே போதும் என்கிறார் செல்வ பெண்டாட்டி கைங்கரியம் செல்வமான பெண் ராமானுஜர் என்ற மாணவியே என்று அமுதனார் கூறியுள்ளார் எங்களுக்குறங்கும் பொருள் லோக விஷயத்து விட்டு ஆசைகள் விட்டு நாங்கள் உன்னுடன் அடியே வணங்குறோமே இதுக்கு பிறகும் நீ உருங்கலாமா என்று சொல்கிறார் இந்த பாசுரம் ராமானுசரையே எழுப்புவ பாசுரமாக அமைந்துள்ளது ஆண்டாள் திருவிடிகளேஷன் குழந்தைகளுக்கு அறி ஒன்றும் இல்லாத ஆய்க்கலாம் அவ எங்க கொடுத்தாலும் வாங்கிடுவா இவாளுக்கு வாங்கி கேட்கறது பெரிய விஷயம் அந்த குருவுக்கும் பாராட்டு கத்திருந்த குழந்தைகளுக்கும் பாராட்டு மேலும் மேலும் அபிவிருத்தும் இல்லாத ஸ்ரீமதி ஆண்டாள் பாசுரே சாட்சா கமலா விமான்யா கோதா